Hi everyone, இந்த நம்ம வீடியோல பார்க்க போறது 146000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய மனித மூதாதையான மனிதனுடைய எலும்பு எச்சங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சயின்டிஸ்ட் புதிதா நம்மளுடைய மனித மூதாதையர்களான மனிதனுடைய எலும்பு எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரில் மனிதனுடைய மண்டை ஓட்டை இவங்க ஆராய்ச்சி பண்ணதால் இந்த மண்டை ஓடு 146000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நார்த் ஈஸ்ட் சீனா பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. இந்த மனிதனுடைய மண்டை ஓட்டு மூலிமா மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் என்பதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். மனுஷனுடைய மண்டை ஓட்டை பேஸ் பண்ணி மனுஷன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தான் என்பதை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மண்டை ஓடு வந்து பார்த்தீங்கன்னா நீந்தரல் அந்த மண்டை ஓட்டை வகையை சார்ந்தது. இது வந்து மனுஷன் நம்ம இப்போ மாடர்ன் வாழ்கிற உலகத்தில் வாழ்கிற மனுஷனுடைய மண்டை ஓட்டுக்கு முந்தைய மண்டை ஓடனுடைய வகை. இந்த மண்டை ஓட்டை சயின்டிஸ்ட் பார்க்கும்போது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 50 வயதான ஆணுடைய மண்டை ஓடு. மூளை வந்து பெருசாக இருந்திருக்கணும். கண் பார்வையினுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்திருக்கணும். அதில் மட்டும் இல்லாமல் புருவம் வந்து ரொம்ப தடிச்சு இருந்திருக்கணும். இந்த எலும்பு இப்போ இருக்கக்கூடிய மனித இனத்தோடு ஒன்றி போகக்கூடிய வகையில் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேரும் வச்சுருக்காங்க. ஏன்னா பேர் வச்சுருக்காங்கன்னா ஹோமோலாங்கி இல்லைன்னா டிராகன் மேன் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் பேர் வைப்பாங்க. அதனால் இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலாங்கின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது மற்றொரு பேர் வந்து டிராகன் மேன் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க.